வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபேமஸான பெங்காலி ஸ்வீட் சந்தேஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடையில நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அது மேலே படிகிற பாலாடை எடுத்து பால்லேயே விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரும்போது ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. அதில் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துட்றேன். எலுமிச்சம்பழத்து சாறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீதி இருக்க லெமன் ஜூஸையும் சேர்த்துடலாங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு லெமன் ஜூஸ் பார்த்தாட்டி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா தனியாக வந்துருச்சுங்க. இந்த மாதிரி வீட்லேயே பன்னீர் ரெடி பண்ணி இந்த ஸ்வீட் பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இந்த மாதிரி வடிகட்டியே ஒரு பாத்திரத்து மேலே வச்சுக்கலாங்க. அது மேலே காட்டன் துணியை வச்சு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீரை ஃபில்டர் பண்ணிடலாங்க. இப்போ இந்த பன்னீரில் நல்லா தண்ணியை ஊற்றி அலசி விட்டுக்கலாங்க. அப்போ தான் அந்த லெமனோட புளிப்புலாம் போகும். இப்போ துணி எடுத்து இந்த மாதிரி கட்டிக்கலாம். இது நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க தண்ணியெல்லாம் போகும். எந்த அளவுக்கு புளிய முடியுமோ அந்த அளவுக்கு புளிஞ்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகிறதுக்காக 20 நிமிஷம் நம்ம வச்சிடலாங்க. 20 நிமிஷம் ஆகிருச்சு, தண்ணியெலாம் போய் நல்லா ட்ரை ஆகிருச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துடலாங்க. இப்போ இதையும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆகிருச்சு. அடுத்து ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீர் மிக்ஸை சேர்த்துடலாங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இதை கன்டினியூஸாக கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இதில் இருக்க சர்க்கரையோட ஈரப்பதெல்லாம் போய் ட்ரையாக வரும். கைவிடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, குக் ஆயிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆற விட்டுறலாங்க. இப்போ ஆறினப்புறம் அதுலேருந்து கொஞ்சமாக பால் ஷேப்புக்கு மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கலாங்க. அப்புறம் 2 கையிலையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நடுவில் இந்த மாதிரி சின்னதாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து இதில் டெக்கரேஷனுக்காக பிஸ்தா வச்சிட்றேங்க. இது ரொம்ப ஈஸியாக குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபிங்க. இது ஃப்ரிட்ஜில் 2-3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். அடுத்து நான் குங்குமப்பூ வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இந்த ரெசிபி பண்ணி கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க ஃபேமஸான பெங்காலி ஸ்வீட் சந்தேஷ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் ரெடி பண்ணி பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.